இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது ஃபீவர் வணக்கம் திசைகளின் மணி செய்திகள் போலீஸ் துறை அரசியல்வாதிகளுக்காக போராடும் மையம் அல்ல காவல்துறை அரசியல்வாதிகளுக்காக போராடும் மையம் அல்ல என்று மலேசிய போலீஸ் படை தலைவர் அப்துல் ஹமீத் படோர் கடுமையாக தமது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நாட்டின் நற்பெயரை நிலைநாட்டும் பொறுப்பு தமக்குள்ளதால் அண்மையில் காவல்துறையில் சில பதவி மாற்றங்கள் கொண்டு வந்ததாக அவர் விளக்கமளித்தார் ஊழல் பெறாத ஒரு காவல் படையினரை உருவாக்குவதில் நாட்டின் அரசாங்கத்திற்கும் நாட்டின் மக்களுக்கும் பெருமை சேர்க்கும் என்று அவர் கூறினார் காவல்துறையில் பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகளை மாற்றுவதற்கு தமக்கு முழு சுதந்திரம் இருப்பதாகவும் நாட்டில் நடைபெற்று வரும் குற்றச்செயல்களை குறைப்பதற்காகவே அந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதை தவிர அரசியல்வாதிகளுக்காக போராடுவதற்கு அல்ல என்றும் படோர் தெரிவித்தார் காவல்துறையினர் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் போதைப்பொருள் கடத்துவதற்கு அல்லது தடுப்பு காவலில் இருக்கும் கைதிகளுக்கு சிகரெட் வழங்குவது கற்பழிப்பு நடப்பது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று படோர் தமது கருத்தை வெளிப்படையாக முன்வைத்துள்ளார் இதற்கு முன்பு அரசியல் ஆயுதங்கள் என காவல்துறையின் மீதும் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் மீதும் உள்நாட்டு வரி வாரியத்தின் மீதும் பொதுமக்கள் வைத்திருந்த தவறான பார்வையை தாம் சரிசெய்யும் பொறுப்பில் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் நாற்பத்தி மூன்று மணி நேரப் போராட்டத்திற்குப் பிறகு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி குழுவினரால் சூக் சுங்கிபேசி உலுக்லாம் நெடுஞ்சாலை இரட்டைப்பால கட்டுமான போது கிரேன் விழுந்து மாட்டிக் மாட்டிக்கொண்ட மூன்றாவது அந்நிய நாட்டு தொழிலாளியின் சடலம் மீட்கப்பட்டது சீன நாட்டைச் சேர்ந்த மு ஜென் என்ற அந்த நபர் நாற்பது மீட்டர் உயர கிரேன் அடியில் மாட்டிக்கொண்டதால் அவரை மீட்பதற்கு காலம் எடுத்துக் கொண்டதாக தீயணைப்பு பத்திரிகை பேச்சாளர் தெரிவித்தார் சபா கிணா பாத்தாங்கானில் செம்பனை தோட்டத்தில் நண்பரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த ஆடவரை போலீசார் நேற்று மாலை நான்கு மணி அளவில் கைது செய்தனர் செம்பனை தோட்டத்தில் வேலை செய்யும் பணியாளரிடம் உணவு கேட்ட ஆடவரின் மீது சந்தேகம் எழுந்து போலீசுக்கு தகவல் கூறியதுடன் மோப்ப நாய்களின் துறையுடன் போலீசார் அந்த ஆடவரை கைது செய்துள்ளனர் இரு நண்பர்களும் தங்கியிருந்த வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட நேரத்தில் தனது நண்பர் தண்ணீரை விரயமாக்குவதை பொறுத்துக்கொள்ள கொள்ள இயலாததால் ஆத்திரமுற்ற அந்த ஆடவர் நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகி இருந்துள்ளார் கிளந்தான் மற்றும் பஹாங் மாநிலத்தில் உள்ள சில பகுதிகளில் கனத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை மையம் அவ்வட்டாரங்களில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கிளந்தானில் ஜெலி தானாமேரா மாசாங் பாசேபூத்தே கோலக்கராய் மற்றும் குவாமுசாங் பகுதிகளிலும் பஹாங் மாநிலத்தில் ஜெராந்துட் மாரான் பெக்கான் மற்றும் ரோம்பின் ஆகிய இடங்களிலும் கனத்த மழை பெய்வதற்கு இன்று வாய்ப்புள்ளதாக பட்டியலிட்டுள்ளது நாளை ஜகூர் மாநிலத்தில் கடும் மழை பெய்ய உள்ளதாக அது மேலும் தகவல் வெளியிட்டுள்ளது பருவ காலமாற்றம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பு கருதி வீட்டிலேயே இருக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது திறங்கானு கோபெராங் பகுதியில் உள்ள குழந்தை பராமரிக்கும் மையத்தில் புகுந்து ஆடவர் ஒருவர் துப்பாக்கி ஏந்தி கொள்ளையடித்துள்ள சம்பவம் அவ்வட்டார மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலை ஒன்பது முப்பது அளவில் மையத்தின் பின்புறம் வழியாக புகுந்து குழந்தை பராமரிக்கும் மையத்தின் பாதுகாப்பாளரின் தலையில் துப்பாக்கியை வைத்து பணம் பறித்துள்ளதாக உளு வட்டாரத்தின் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது அடி மாட் தெரிவித்தார் அந்த குழந்தை பராமரிப்பு பாதுகாப்பாளர் பெண்ணிடமிருந்து நான்காயிரம் வெள்ளி ரொக்கப்பணம் விவேக தொலைபேசி மற்றும் அவரின் ஆவணங்களை பறிமுதல் செய்ததுடன் அவரின் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு அந்த ஆடவர் தனது மோட்டாரில் தப்பிச் சென்று விட்டதாக அவர் கூறினார் கொள்ளை சம்பவம் நடந்த குழந்தை பராமரிப்பு மையத்தில் இருந்த ஆறு குழந்தைகளும் பெண் பாதுகாப்பாளரும் எந்தவொரு காயங்களும் இன்றி பாதுகாப்பாக இருப்பதாக அடிமாட் தெரிவித்தார் பகான் குவந்தானில் ஏற்பட்ட புயல் காற்று மற்றும் கடும் மழையினால் பதினோரு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குவந்தான் பொது பாதுகாப்பு அதிகாரி சௌஃபிடா சைத் தெரிவித்தார் இந்த இயற்கை பேரிடரால் ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று அந்த அதிகாரி உறுதிப்படுத்தினார் விடியற்காலை காலை ஐந்து முப்பது மணி அளவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென வீட்டின் கூரைகள் காற்றில் பறந்து சென்றதை பார்த்து அந்த பகுதியில் வசிப்பவர் அதிர்ச்சிக்குள்ளாகி வீட்டிலிருந்து வெளியே வந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவு மற்றும் பாதுகாப்பு உதவிகள் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதைத்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில் மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான எஸ்ஓபி நடைமுறைகளை மீறிய முப்பத்தி எட்டு பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது அவர்களில் முப்பது பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் மேலும் எட்டு பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் ஏழு பேரும் வாடிக்கையாளர்கள் பதிவேற்றினை தயார் செய்யாதவர்கள் மற்றும் பதிவு செய்யாதவர்கள் பதினேழு பேரும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் ஒருவரும் இதில் அடங்குவர் நேற்று நாடு முழுக்க போலீசார் அறுபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அவற்றில் நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பேரங்காடிகள் ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு உணவகங்கள் ஈராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று தொழிற்சாலைகள் ஈராயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து வங்கிகள் மற்றும் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவை அடங்கும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டி புனேவின் மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் மைதானத்தில் நடந்து முடிந்துள்ளது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி எதிரணிக்கு முன்னூற்றி பதினெட்டு என்ற உயர்ந்த இலக்கை கொடுத்தது தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒரு ஓவரில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்கள் மட்டுமே பெற்று அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பின் ஸ்டோக்ஸ் இந்தியாவின் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து இங்கிலாந்து ஆடிய நிலையில் ஜேசன் ராய் மற்றும் ஜானி பேஸ்டோ அதிரடியாக ஆடி விக்கெட் இழப்பின்றி நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களை எடுத்தனர் வெற்றி வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக மாறிய நிலையில் ஜேசன் ராயின் விக்கெட்டை இந்தியாவின் அறிமுக வீரர் பிரசித் கிருஷ்ணா வீழ்த்தி விக்கெட்டுகளின் கணக்கை துவக்கி வைத்தார் இந்தியா அபாரமான பேட்டிங் மற்றும் பவுலிங்கை இந்த போட்டியில் வெளிப்படுத்தி வெற்றி கொண்டுள்ளது கால்பந்து பயிற்சியின் போது அத்லட்டிகோ மேட்ரிட் விளையாட்டாளரான மூசா டெம்பலே மயக்கமுற்று விழுந்தது குழு அதிகாரிகளுக்கும் விளையாட்டாளர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவர் பயிற்சியின் போது திடீரென மயக்கமுற்று விழுந்ததற்கு குறைவான ரத்த அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பிரான்ஸ் விளையாட்டாளரான அவர் பயிற்சியின் போது மயக்கமுற்று விழுந்தது அங்குள்ள ஒளிப்பதிவு கருவிகளில் பதிவாகியுள்ள வேளையில் அவரின் நிலை தற்போது சீராக இருப்பதாக கூறப்படுகிறது அவர் மயக்கமுற்று விழுந்தவுடன் மருத்துவ அதிகாரிகளும் மற்ற விளையாட்டாளர்களும் முதலுதவி அளித்தனர் வயதான நான்கு அவர் இதற்கு முன் செல்டிக் குழுவில் விளையாடி வந்தார் அவர் இரவல் விளையாட்டாளராக அத்லட்டிக்கோவில் விளையாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தின் காக்ஸ் பசாரில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை பதினைந்து பேர் பலியானதாகவும் நானூறு பேரின் நிலைமை என்னவானது என்பது தெரியவில்லை என்றும் ஐநா கவலை தெரிவித்துள்ளது மேலும் பத்தாயிரம் தங்குமிடங்கள் தீயில் அழிந்துள்ளதாகவும் அதாவது குறைந்தது நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் தீயின் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர்களுக்காக தற்காலிக தங்குமிடத்தை உருவாக்கி வருவதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் அந்த கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் போட்டியிடுகிறார் அவர் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மனித உரிமை செயலாளர் செல்வராணி அந்த கட்சியிலிருந்து விலகி தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இன்று இணைந்தார் பாஜக வேட்பாளரின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்கப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார் இவர் காங்கிரஸ் கட்சியில் கடந்த ஐந்து வருடங்களாக பதவியில் இருந்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்